எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, தனி நபர்கள் கார்டு விண்ணப்பித்து வாங்க முடியுமா, ஓஏபி வாங்குறவர்களுக்கு ரேஷன் கார்டு கட்டாகுமா, கார்டு அப்ளை பண்ணா எத்தனை நாளில் கிடைக்கும், இது குறித்த தெளிவான விளக்கம் தான் இந்த காணொலியில் பார்க்கிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட காணொலிகள், பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட காணொலிகள், கவர்மெண்ட் அரசு வேலை சம்மந்தப்பட்ட காணொலிகள், டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்மந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமான கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல்ல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், GPDP, RTA, கிராம சபை, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் என்னுடைய சேனலில் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தனிநபருக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, கேள்வி நிறுத்தும் போது எழும்பூர் தொகுதி MLA பிறந்தநாம அவங்க வந்து கேட்கு, தனிநபர் குடும்ப அட்டை வழங்க அரசு முன்வருமா, அதுக்கு வந்து அமைச்சர் சக்கரபாணி அவங்க வந்து பதில் கொடுக்குறாங்க. ஒரு நபர் தனியாக எவரையும் சாராமல் வசித்து தனியாக சமைத்து உண்டு வருவாராயின் அவருக்கு தனிநபர் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வகை குடும்ப அட்டைதாரருக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டப்படி நபர் ஒருவருக்கு 5 கிலோ அரிசி என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் உணவு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அரசு 12 கிலோ அரிசியுடன் 1 பாக்கெட் பாம் ஆயில், 1 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ சர்க்கரை மற்றும் எரிவாயு இணைப்பு அடிப்படையில் மண்ணெண்ணெய் ஆகிய இன்றியமையா பொருட்களையும் மானிய விலையில் வழங்கி வருகிறது. இன்றைய தேதி வரையில் 19,71,807 அட்டை புழக்கத்தில் உள்ளது, தனிநபர் அட்டைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கேள்விக்கான பதில். அடுத்த கேள்விக்கான பதில் வந்து, கார்டு விண்ணப்பிச்சு எத்தனை நாளில் கிடைக்கும், 15 நாளில் அப்ரூவ் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதில் என்ன, கேள்வி கேட்டுக்கும் போது எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு குடும்ப அட்டைகளை பெறுவதற்காக விண்ணப்பிக்கப்பட்ட மனுக்கள் எத்தனை வழங்கிய கார்டுகள் எத்தனை என்று கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமைச்சர் சக்கரபாணி வந்து என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, திமுக அரசு பொறுப்பேற்றால் குடும்ப அட்டை வேண்டியோர் விண்ணப்பித்தாலும் தகுதியுள்ள நபருக்கு 15 நாட்களிலே குடும்ப அட்டை வழங்கப்படும் என்று அறிவித்தார். அந்த வகையில் முதல்வர் MK ஸ்டாலின் 2021 மே மாதம் 7ஆம் தேதி பொறுப்பேற்றவுடன் 2021 மே மாதம் முதல் கடந்த 14ஆம் தேதி வரை 10 மாதங்களில் 15,74,544 விண்ணப்பங்கள் குடும்ப அட்டை வழங்க கோரி பெறப்பட்டது. இது பரிசீலிக்கப்பட்ட பின்னர் தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் 10,92,064 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கி சாதனை படைத்திருக்கிறது. மற்றொரு கேள்வி என்னென்னா, பெரிய மேடு கீழநூறு கேள்வி நம்ம முக்கியமான படிச்சுட்டு அடுத்த மேலே போகும். ஓஏபி வாங்குறவர்களுக்கு ரேஷன் அட்டை ரத்தாகுமா, முதியோர் ஓய்வு தொகை வாங்குறவர்களுக்கு குடும்ப அட்டை ரத்து செய்யப்படுமா என்று கேள்வி எழுப்பினா, அதற்கு பதில் அளித்த அமைச்சர் சக்கரபாணி, அப்படி எல்லாம் இல்லை, அவர்களுக்கும் அரசாங்கத்தின் மூலமாக பொருட்கள் 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. ஓகே, இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எழும்பூர் பெரிய மேடு பகுதியில் உள்ள நியாய விலைக்கடைகளில் முதியோர்களுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைக்க POSஐ சரி செய்ய நடவடிக்கை, அதாவது கைரேகை வச்சு ஓட்டி கைரேகைன்னு சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க, அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்ல கேட்ட கேள்விக்கு அமைச்சர் சக்கரபாணி அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, பிராக்சி முறைக்கு சென்று பொருட்கள் வழங்க ஒப்புதல் வழங்கப்படும், மேலும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அவரவர் தம் பிரதிநிதிகள் வாயிலாக இன்றியமையா பண்டங்களை நியாய விலை கடைகளில் இருந்து பெறுவதற்கு ஏதுவாக மாவட்ட வளங்கள் அலுவலர், உதவியாளர், குடிமை பொருள் வளங்கள் ஆகியோர் மூலமாக அங்கீகார சான்று வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் குடும்பத்தில் 5 வயதுக்கு மேற்பட்டோர் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். விரல் ரேகை தேய்மானம் காரணமாக விரல் ரேகை சரிபார்ப்பு முறையை செயல்படுத்த இயலாத நேர்வில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தடையின்றி இன்றியமையா பண்டங்கள் விநியோகிக்க உரிய வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. 3 கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கும். அதாவது ஓஏபி வாங்கினாலும் கண்டினியூவாக கார்டு கண்டினியூ பண்ணிக்கலாம், தனி நபர் ஒருத்தர் இருந்தாலும் அவங்க கார்டு வாங்கிக்கலாம், புது கார்டு விண்ணப்பித்தாலும் ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்குன்னா அப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவு உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.